இந்த மாதிரி ஒரு கருவி எந்த விதமான செலவும் இல்லாமலே படைக்கப்பட்டிருக்குங்கிறத நம்புங்க. சரியா, இந்த மாதிரி யாருடைய தயவுமே இல்லாமல் எந்த செலவும் இல்லாமல் நீங்கள் உற்பத்தி பண்ணும்போது உற்பத்தி பண்ணுற அவ்வளவுமே உங்களுக்கு உரிமையானது, அவ்வளவுமே லாபம். ஆனால் ஒரு பல நூறாயிரம் தொழிலாளருக்கு பின்னாடி உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு தொழில், அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் கூலி கொடுத்த பொழுது, பின்னால் அறுக்கும் பொழுது இயற்கையின் சீற்றத்தால் அறுவடை வரலன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக நடவுக்கு எந்திரத்தை சார்ந்திருக்கீங்க, உழைப்புக்கு எந்திரத்தை சார்ந்திருக்கோம், பயிரிடுறதுக்கு உரங்களை சார்ந்திருக்கோம், பயிரிடுறதுக்கு பூச்சி மருந்துகளை சார்ந்திருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் விலை கொடுத்த பிறகு இயற்கையின் பாதிப்பால் அந்த அறுவடை பொய்த்து போகும்போது அந்த உழவனால் தாங்கிக்கவே முடியாது. பதிலுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் முழுவதுமாக இயற்கையவே சார்ந்திருந்து அவனே முழுமையான தொழிலாளியாக இருந்து, முழுமையான முதலாளியாக இருந்து, எந்தவித செலவும் மிக அதிகமான பொருள் செலவு இல்லாத ஒரு எந்திரத்தின் வழியாக அவனே அதை அறுவடை செய்யும் பொழுது விளைகிற அவ்வளவுமே அவனுக்கு வந்து லாபமாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு தொழில் என்னை மட்டுமே சார்ந்து இருக்கும்போது நான் வலிமையானவனாக உணர்கிறேன். ஒரு அறுவடைங்கிறது ஒரு எந்திரத்தை சார்ந்து, அந்த எந்திரத்தினுடைய பல உதிரி பாகங்களை சார்ந்து, காற்றை சார்ந்து, பெட்ரோலை சார்ந்து, டீசலை சார்ந்து, அதை ஓட்டுற டிரைவரை சார்ந்து, அது வர்றதுக்கான பாதையை சார்ந்து, இப்படி பல நூறு பேர்களை சார்ந்து ஒரு அறுவடை வரும்பொழுது அந்த அறுவடை என் கையிலிருந்து நழுவி வேறு பல நூறு பேர்கள் கைக்கு போகுது. அப்போது என்னாலேயே என்னுடைய வேலையை நான் செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலை வருது. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் பலவீனமாக உணர்கிறேன். என்னுடைய வேலையை எப்போ என்னால் செய்ய முடியலையோ, எப்படி எப்போது என்னுடைய தொழிலை என்னால் முழுமையாக செய்ய முடியலையோ, ஆளுமைக்கு உட்படுத்த முடியலையோ, அப்போல்லாம் நான் அடுத்தவங்களை சார்ந்தே வாடுறேன். அப்போல்லாம் நான் பலவீனமானவன் ஆயிடுறேன். ஆனால் அந்த தொழில் என்னையே சார்ந்திருக்கும் பொழுது, என்னாலேயே அந்த தொழிலை முழுமையாக செய்யும் பொழுது நான் பலமானவனாக உணர்கிறேன். ஏன்னா எப்போ வேணாலும் நான் செஞ்சுக்க முடியும். அதுக்கு தேவையெல்லாம் என்னுடைய ஆரோக்கியமும் என்னுடைய நான் உபயோகிக்கிற கருவி தான். இந்த மாதிரி எந்த விதமான பொருள் செலவும் இல்லாமல், எந்த விதமான ஒரு ஆள் தேவையும் இல்லாமல், எந்த விதமான எந்திரத்தினுடைய பயன்பாடும் இல்லாமல், மிக எளிமையாக வெறும் உழவனை மட்டுமே சார்ந்திருக்கிற மாதிரியான ஒரு தொழில்நுட்பம், ஒரு தொழில் புரட்சி என்பது அந்த தொழிலை உபயோகிக்கின்றவனுக்கும், அந்த தொழிலை செய்பவனுக்கும், அந்த தொழிலை பயன்படுத்துகிறவனுக்கும் எந்த மிக குறைந்த பொருள் செலவிலும் மிக அதிகமான உழைப்பையும் கொண்டு வந்து கொடுத்தா தான் அவன் செல்வந்தனாகவே வாழ முடியும். தொழில் புரட்சியினுடைய மிக உச்சம் அப்படிங்கிற இடத்துல தமிழர் வேளாண்மையினுடைய ஒரு அங்கமாக, தமிழர் அறிவியலின் ஒரு அங்கமாக இந்த அறுவடை யந்திரம் இருக்குது. இது தொழில் புரட்சியின் உச்சம். நவீன காலத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கின்ற அறுவடை யந்திரம் தொழில் புரட்சியின் உச்சமா என்பதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். யோசியுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.